மலையாள திரைப்படங்களில் நடித்த நடிகைகள் பலரும் தமிழ் திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகிகளாக திகழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியும் மலையாள திரையுலகில் அறிமுகமாகி தமிழில் விஷால் நடிப்பில் வெளிவந்த ஆக்ஷன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இந்த படத்தை தொடர்ந்து இவர் தனுஷனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெகமே தந்திரம் என்ற ஒரு படத்தில் அற்புதமான கேரக்டரில் நடித்து அனைவரது பாராட்டுகளையும் பெற்றிருந்தார் மேலும் வரலாற்று காவியமான பொன்னியின் செல்வன் படத்தில் பூங்குழலியாக நடித்து அனைவரது மனதிலும் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்டார் இவர் இதனை அடுத்து தமிழில் வெளிவந்த கட்டா குஸ்தி திரைப்படத்தில் தனது அற்புத நடிப்பு திறனை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுவிட்டார் இவர் இந்நிலையில் அண்மை பேட்டியொன்றில் ஐஸ்வர்யா லட்சுமி பேசும்போது இவர் படிக்கும் காலம் தொட்டு கிரிக்கெட் வீரரான யுவராஜ் சிங்கை நேசித்ததாக கூறியிருக்கிறார் இதனையடுத்து ரசிகர்கள் அனைவரும் படிக்கும் போதே பிரபல கிரிக்கெட் வீரருடன் நடந்த விஷயம் இது இந்த ரகசியத்தை தான் தற்பொழுது ஐஸ்வர்யா லட்சுமி உடைத்திருக்கிறாரா என்று நக்கலாக கேட்டு வருகிறார்கள் மேலும் யுவராஜ் சிங் ஆடுகின்ற ஒவ்வொரு மேட்சையும் அதிகமாக பார்த்து ரசித்துள்ளதாகவும் ஆனால் தற்போது கிரிக்கெட் பார்க்கவே தனக்கு நேரமில்லை அந்த அளவுக்கு பிஸியாக மாறிவிட்டதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார் அவர் இதனை கேள்விப்பட்ட ரசிகர்களோ இப்போ யுவராஜ் சிங் சிங்கிளாக இருந்தால் நாங்களே சேர்த்து வச்சிருப்போம் அவருக்கு இப்ப கல்யாணம் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்